சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கேஸ் ஸ்டவ்ல எப்படி சுட்டப்பழம் செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. முன்னெல்லாம் நம்ம கறி அடுப்பு இருக்கும், அதில் நம்ம சுட்டப்பழத்தை போட்டு எடுத்துருவோம், ஈஸியாக இருக்கும். இப்போல்லாம் சுட்டப்பழமே நம்மளுக்கு எப்படி செய்யணுங்கிறது தெரியாது, ஏன்னா எல்லாம் கேஸ் அடுப்புனால பயந்துக்கிறோம். ஈஸியாக கேஸ் அடுப்புலேயே நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஹையில் வைக்க வேண்டாம். பாருங்க, இப்போ இந்த மாதிரி அப்பளம் சுடுற இடுக்கியில் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக மேலாக இப்படி வச்சுக்கலாம், ரெண்டு பக்கம் திருப்பி வச்சு. ரொம்ப கிட்டக்க வச்சிங்கன்னா நீங்கள் அது கருகிரும், அப்புறம் தீ பிடிச்சி எரியும், அதனால் கொஞ்சம் மேலாக தள்ளி வச்சு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் மாத்தி எல்லா பக்கமும் சுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கருகாம அழகா சுவையான சுட்டப்பழம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. பாருங்க, இப்படி ஒவ்வொன்றா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது வத்த குழம்பு, ரச சாதம், பொரியலெல்லாம் இல்லாத போது இந்த மாதிரி ரெண்டு அப்பளத்தை நம்ம இப்படி அடுப்புலையே சூடு பண்ணி எடுத்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் சுட்டப்பழம். நீங்கள் ரொம்ப கிட்டக்க வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்பளம் உங்களுக்கு தீ பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி மீடியம் ஓரளவுக்கு தீயை கம்மி பண்ணி ரெண்டு பக்கம் திருப்பி அழகாக நீங்கள் சுட்டப்பழம் பொறிச்சு எடுத்துக்கலாம். கருகாமல் நீட்டாக அழகாக உங்களுக்கு வந்துடும். பாருங்க, எல்லார் வீட்லேயும் இந்த அப்பளம் எடுக்கிற இடுக்கி இருக்கும். இந்த மாதிரி அப்பளம் எடுக்கிற இடுக்கியில் நம்ம இந்த அப்பளத்தை இப்படி வச்சு இப்படி பிடிச்சி ரெண்டு பக்கமும் நம்ம பரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சூப்பராக சிம்பிளாக ஈஸி மெத்தேடாக நம்ம எண்ணெயே இல்லாமல் சுட்டப்பழம் கேஸ் ஸ்டவ்லேயே செஞ்சு எடுத்தாச்சுங்க. உங்களுக்கு எண்ணெய் செலவே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்து இந்த மாதிரி வத்த குழம்பு சாப்பாடு இந்த அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரச சாதமோ ஒரு பருப்பு சாதம் இந்த மாதிரி சுட்டப்பழம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.